ஒரு இப்ப பிம்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிட்ட சத்யா சீனிவாசன் அவங்களோட இடம் ஏலத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று லைவ்ல போட்டேன். இப்ப போட்ட உடனே இந்த செந்தாமரக்கண்ணன் என்ன பண்ணுறான், அஸ்வின் சார்கிட்ட ஏதோ பேசியிருப்பான் போல இருக்கு, ஏதோ ஒன்று பேசி நம்ம வீடியோ போடக்கூடாதான், நம்ம வீடியோ போடாமல் இருக்கிறத அருணை ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ. ஏண்டா நான் என்ன கேட்குறேன், கொடுத்த காசை கொடுன்னு நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன தெரியுங்களா, எனக்கும் செந்தாமரைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா, நான் பணம் போட்டிருக்கேன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். அவன் என்ன சொல்கிறான், இவன் பணம் போடலைங்கிறான். யார் பேச்சை கேட்டுக்கிட்டு, அந்த நாய் கடங்கார நாய் சம்பத்து பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், என் சம்பத்து நல்லவனா, ஆ அவன் யார்றா என் கணக்கை கொடுக்கறதுக்கு, ம் இப்போ உன் கணக்கை வந்து நீ தான் கொடுக்கணும். செந்தாமரை நீ என்ன போட்டிருக்கையோ, நீ ஜெயராஜ் சார்ட்ட எவ்வளோ பணம் போட்டிருக்க, நீ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்த, என்ன அங்கே துணி துவச்சி கொடுத்துக்கிட்டு ஜட்டி துவச்சி கொடுத்துக்கிட்டு ஜெயராஜ் சார்ட்ட நீ எவ்வளோ பணம் கொடுத்த நீ தான் கணக்கு கொடுக்கணும் சரியா. இன்னொருத்தன் எவனையோ கூப்பிட்டுட்டு வந்து அவன் இவ்வளோ போடலை பண்ணலைன்னு, அஸ்வின் ராவ்ட்ட நீ எவ்வளோ பணம் போட்ட நீ தான் கணக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவன் பணம் போடலை, ஏன்டா என் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு அங்கே வந்திருக்கலாடா, நீ நல்லா வந்தானாடா, படித்தவனாடா, இல்லை உனக்கு ஏதாச்சும் நல்லது நல்லது கெட்டது தெரியுதாடா, உன் அக்கௌண்ட்டில் நான் பணம் போட்டிருக்கேன் என் மெண்டல் ஐட்டியா நீ. இப்போ நான் செந்தாமரையை கேட்குறேன், சம்பத்து யார் அவன் சம்பத்து, நாரப்ப வாங்கின ஒருத்தன்ட்ட கூட காசை கேட்கல, எத்தனை பேர் பாவத்தை கூட்டிட்டு உட்காந்துருக்கான் தெரியுமா, இன்கம் டேக்ஸில் இப்போ அவனுக்கு ரைடு வரும். எப்படி அவன் இப்போ 3 கோடி ரூபாய்க்கு எல்லா பிரச்சனையும் முடித்தான், ஃப்ரான்ஸ்லேருந்து 3 கோடி எப்படி வந்துச்சு அவனுக்கு, சரி 80 லட்சம் ரூபா எப்படி அவன் அந்த காம்ப்ளெக்ஸை திருப்பினான், ஃப்ரான்ஸ்லேருந்து கணக்காக வந்துச்சா, எந்த கணக்கில் வந்துச்சு, அப்போ அண்ணா அக்கௌண்ட்டா அது. சம்பத்தை கேட்குறான், சம்பத் சவுந்தரராஜன் பஜனை மடத்து வீதி பாண்டிச்சேரி முத்துராபாளையம், எப்படி வந்துச்சு பணம் உனக்கு, உன் பொண்டாட்டியே சம்பாதிச்சு வந்து கொடுத்தா கூட எப்படி அந்த பணம் இங்கே உள்ளே வந்துச்சு, இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சு, எப்படி அந்த பணம் வந்துச்சு, அப்ப நான் போட்ட பணத்துக்கு நான் கணக்கு கொடுப்பேனா, இவன் யார் சம்பத்தி, ஏன் இதுக்குள்ள வந்து நுழையறதுக்கு இவன் யாரு, என் அக்கௌண்ட்ல இறச்சு போட்டா நான் பதில் பேசிக்கிறேன், இவர் கடன் வாங்குவாரு எல்லாம் பண்ணுவாரு, இவர் இஷ்டமா இருக்கு போயிட்டு அப்போலோல போயிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம லைவ் வீடியோ போடுறப்ப பாவம் இதே மாதிரி தான், நம்ம பணம் கொடுத்தவங்க பல பேர் கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு 4 ஆறுதல் சொல்லி தான் ஆகணும். ஆ அப்போ வந்து சம்பத்து யார் ஏன் கணக்கை கொடுக்க, முதல் அவன் பணம் போட்டானா, சம்பத்து வந்து இதில் பணம் போட்டிருக்கானா, 1 ரூபா போட்டானா, பணம் போட ஆடியோவே நான் வச்சுருக்கேன், சம்பத்து வந்து இதுக்கு பணம் போடலைன்னு, இல்லை நான் கேட்குறேன், நான் என்ன பிச்சைக்கார போயலா, ஒன்றும் இல்லாத போயலா, என்கிட்ட கடன் வாங்கின வந்தான சம்பத்து, அவன் யார் எனக்கு வந்து அவன் கணக்கு சொல்கிறதுக்கு, ரொம்ப என்னமோ நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரியும் நம்ம பணமும் போடாத மாதிரி, இவன் பணம் போடலன்னு இவன் வந்து சொல்கிறான் செந்தாமரை, நான் கேட்குறேன், முத நீ முத ஒழுங்காடா, ஊர் காசையே கொள்ளை அடித்து வச்சுருக்க, ஆ பொம்மா நேற்று 60 பேர் உக்காந்து, நீலாம் நல்லவனாக இருந்தால் வந்து நாயே செட்டில், அந்த எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, ஆ உன் அம்மா அழுகிறது உனக்கு தெரியுதா, முத இங்கே பாருங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது, வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்டு வருது, எங்கேருந்து வேணாலும் வந்துட்டு போட்டோம், இன்றைக்கி வருது நாளைக்கு வருது எப்போ வருது எங்களுக்கு தேவை கிடையாது, நான் என்ன கேட்குறேன், நான் கொடுத்த காசை எனக்கு கொடு, நேற்று வந்து உட்காந்தவங்களாம் என்ன கேட்குறாங்க, காசு கூட கேட்கல, செந்தாமரை எழுதி கொடு, நான் அஸ்வின் ராவ்ட்ட வாங்கிக்கிறேன்னு தான் கேட்குறாங்க, ஏன் இந்த அஸ்வின் ராவ் என்ன, நீ என்ன நல்லவனா கெட்டவனா, நீ என்ன ஆஃப் பண்ணுறதுல மட்டும் யோசிக்கிறீங்களே, ஆ ஒருத்தன் உண்மை இல்லாமல் போராடிட்டு உட்காந்துருக்க, எல்லா விஷயத்தையும் எடுத்து வெளியே விட்டுருவான் அப்புறம் நான், ஏ மனுஷன் தானே மனுஷன் தானேடா நீங்களா, ஆ இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க. செந்தாமரை உனக்கு நான் திரும்ப நான் ஒன்று சொல்கிறேன், என்னோட மிஞ்சி போனால் ஒரு 10 வயசு மூத்தவனாக இருப்பேன், 10-15 வருஷம் மூத்தவனாக இருப்பேன், இந்த சம்பத்து சொல்கிறான், சம்பத்து நல்லவனா, சம்பத்து உன் என்ன திட்டினா, உன் 2வது புள்ள யாருக்கு பிறந்துச்சுன்னு உன்னை கேட்டான், அவன் வீட்டில் போய் அன்றைக்கி உட்காந்துருக்கேன், உனக்குலாம் வெக்கம் இல்லை, நீ சோத்த திங்கிறியா இல்லை பிய திங்கிறியா, ஆ எவனாச்சும் பணம் கொடுக்குறானா நக்குவியா அவன் காலை,
போறியே அவனுக்கு, அவனுக்கு சம்பத்து வீட்டில் போய் உட்காந்துருக்கிய, அசிங்கமா இல்லை உனக்கு? உன் பிள்ளை நீ அவன் உன் பொன்னாடி எவனு இப்போ தான் கேட்டால, அதை நீ என்கிட்ட கேட்டில, அந்த ரெக்கார்டை கூட போட்டேன்ல நான். அவன் வீட்டுக்கு எப்படா போ, உனக்குலாம் மனசு வருது? அப்படி என்னடா பணம் பணத்தை தின்னுக்கிட்டு உட்காந்துருப்பியாடா? பசிச்சா சோறு தான்டா திங்கணும், பணத்தை திங்க முடியாது. ஏண்டா அடுத்தவன் வேதனையை கொட்டிக்கிறீங்க? ஏண்டா அந்த அம்மா பாடுறா, அது பாட்டுக்கு தேமேன்னு சம்பாரிச்சுட்டு இருந்துச்சு. ஏன் அஸ்வின் ராவ் இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா? நீ நான் என்ன கேட்குறேன், உன் அப்படி என்னையா உனக்கெல்லாம் கோடி கோடியா? ஏன் உன் வீட்டில் வந்து ரைடு நடத்தினப்ப, உன்னை அரெஸ்ட் பண்ணப்ப, 6-7 லாக்கரை தூக்கிட்டு போனாங்களே, 6-7 கார் வச்சுருக்க, வால்வோ கார் இப்போ எதுக்கு உனக்கு? நான் கேட்குறேன், நீ என்ன பிஸ்னஸ் மயிரை கிழிச்சு முடிச்சிட்டேங்க? இல்லை அஸ்வின் ராவ் நீ என்ன பிஸ்னஸ் இப்போ, நீ என்ன ஃபண்டு, நீ என்ன வேர்ல்டு பேங்க்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டியா பணத்தை? 30 வருஷமாக நடத்திட்டு இருக்கல, 1992 நீ உள்ளே போனில, ஒரு மீடியேட்டர் தானே நீ? நான் தான் என்னை டென்ஷன் பண்ணாதீங்கடா, நான் பாட்டுக்கு அமைதியா. இன்னைக்கு என் டி என் யூடியூப்ல எவ்வளோ லிங்க் இருக்கு தெரியுமா எனக்கு? எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க தெரியுமா? ஆ, உன் 45 கோடியை கேஸை மட்டும் முடிக்கிறதுக்கு நீ வேலை பார்த்துட்டு இருக்க, அப்போ மற்றவங்களாம் பானா? ஏன்டா பாவத்தை கொட்டிக்கிறீங்க? அடுத்தவன் பாவத்தை, இவர் 45 கோடியை செட்டில் பண்ணிவிட்டு இவர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு இவர் ஓடி போயிடுவார். இவர் ராதிகாவை கூட்டிகிட்டு, ராதி உன் பொண்ணுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சாபம் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எவன் எவன் எந்த வாரிசு வந்து உனக்கிட்ட வாழப்போகுது? யூடியூப்பை டெலிட் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு. ஏன் செட்டில்மெண்ட் கொடுக்காத, அவனுக்கு கொடுக்காத, அவன்கிட்ட தான் நீ வாங்கியிருக்கல 12-15 கோடி வாங்கியிருக்கல. அதில் அதில் அந்த அந்த கணக்கு செந்தாமர கணக்கில் அவன் வாங்கின காசில் என் அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு எனக்கு அக்கௌண்ட்டில் என் பணத்தை கொடு, நான் அடுத்தவன் பணத்தையே கேட்குறேன். இல்லை உங்களை மாதிரி அடுத்தவன் காசில் உட்காந்து சோறு தின்னுட்டுருக்கேண்ணா? இல்லை எவனாச்சும் ஒருத்தனை சொல்ல சொல்லு, நான் வந்து பணம் வந்து பிஸ்னஸ்க்காக செந்தாமரை மாதிரி ரூம் போட்டு. ஏன்னா 4-5 கோடி ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டிருக்கான் செந்தாமரை, எதுக்கு அவ்வளோ அவ்வளோ? என்ன பெரிய மயிர் பிஸ்னஸ் பண்ணுறானுங்க இவனுங்க? இது ஃபண்டு, இது ஏதோ ஒரு ஃபண்டு. இந்த ஃபண்டு வருதுன்னு சொல்லி தான் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் இவன் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு இப்போ கேட்டால் எஸ்கே எஸ்டேட் என்ன கல்லம்ப உடச்சா மயிரை உடச்சான் இவன் நாய். ஆ, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு 4 விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டுருக்கேன், என்னையாடா டென்ஷன் பண்ணுறீங்க? இது வரைக்கும் எவ்வளோ அமைதியாக பேசியிருப்பேன், எவ்வளோ டீசெண்டாக பேசியிருப்பேன். ஐ மெயின்டைன் மை டிக்னிட்டி. இந்த நாய் செந்தாமரன் நாய், ஆ, எங்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ணுறல, நீ நல்லவனா? என்கிட்ட காசு வாங்குறப்ப நாய் மாதிரி நக்கிட்டு இருந்தில்ல, என்கிட்ட என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம்ல, இவ்வளோ பண்ணுறேனே இவ்வளோ பேசுகிறேனே, உனக்கு அசிங்கமாக இல்லை? அருண் நானும் உன்னை சாரும் தான் பேசியிருக்கேன், நீ என்ன சாரும் தான் பேசியிருக்க. சம்பத்தால் தான் இன்றைக்கி நீ கெட்ட, சம்பத் சௌந்தரராஜனால தான் இந்த செந்தாமரை கெட்டான், இந்த சம்பத் சௌந்தரராஜனால தான் இந்த அஸ்வின் ராவ் பேர் கெட்டு போகுது, அதை முதல் தெரிஞ்சுக்குங்க. செந்தாமரை வீட்டிலே சொல்கிறாங்க இவன் எங்கே போனாலும் விளங்காதுன்னு. இந்த விளங்காதவனை வச்சுட்டு அஸ்வின் சார், இந்த செந்தாமரனால தான் இந்த ஃபண்டே உள்ளே வரல, அதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. என் பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயம், எனக்கு ஒரே பிரச்சனை தான், எனக்கு என்கிட்ட இருக்கிற நகை எல்லாம் விற்றா கூட ஒரு 5-10 லட்சம் கூட தெரியாது. நாங்கள் பெருமைக்கு, நாங்கள் எங்களோட கௌரவத்துக்கு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், யார்கிட்ட போய் சோத்துக்கு நிற்கலை நாங்கள். ஆனால் என் வீட்டை எனக்கு என் நான் இந்த செந்தாமரைக்கு பணம் போட்டதுக்காக நான் என் வீட்டை இழந்து நிற்கிறேன், பெற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறேன். புரிஞ்சுக்குங்கடா, நல்லபடியாக ஒன்று இந்த ஃபண்டு உண்மையாக என்ன ஏதுன்னு சொல்லி தொலைங்க. இல்லை இந்த ஃபண்டு வரத்துக்கு யாருக்காச்சிட்டே ஆதாரம் இருக்கா? ஆ, இல்லை பணம் போட்டவன் செந்தாமரம் மட்டும் நக்கிக்கிட்டு போயிடுவார், வாங்கிக்கிட்டு அப்படியே லாட்டாக வாங்கிட்டு அப்படியே போயிடுவார், எவனுக்கு கொடுப்பான்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்டா அதை முறைப்படி செய்யலை? இவன் சக்தி டேடஸ் பண்ணியிருக்காருல, அழகாக பண்ணியிருக்காரா? சாமிநாத ஐயர் பண்ணியிருக்காரா? ஒருத்தர் வாட்டர் கேன் போடுறார், நல்லா புரிஞ்சுக்கும். செந்தாமரை கண்ணா, இந்த நாய் சம்பத்து நாய், அஸ்வின் ராவ் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. சுவாமிநாத ஐயர்கிட்ட 1 லட்சம் ஒருத்தர் கொடுத்துருக்கார், ஒரு பேர் வேணாம், பாவம் அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். சுவாமிநாத ஐயர் 1 லட்சம் பணம், 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் சுவாமிநாத ஐயர்கிட்ட, ஒரு எக்ஸ்பர்சன். ஆனால் மொத்தம் 1.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. யார் இந்த இடையில செந்தாமரன் நாய் மாதிரி மீடியேட்டர் நாய்ங்க 1.5 லட்சத்தை வாங்கிட்டு 50,000 ரூபா அவனுங்க எடுத்துகிட்டு 1 லட்சத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம வீடியோ பார்த்தோன்னா அவங்க பணம் திருப்பி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவரும் சொன்னார், சார் இல்லை சார் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு.
சாமிநாதையர் அடுத்த நாளே 1 லட்சத்தை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அந்த 50,000 வாங்கினவனும் கொடுக்குறான். அவன் மனுஷன்டா, சோத்த திங்கிறான்டா. நீங்களாம் என்னத்தரா திங்கிறீங்க? என்னத்தரா வாரிட்டு போக போறீங்க? நீங்கள் இப்படிலாம் சம்பாரிச்சு அம்பானி ஆக போறியா? ஆ, அசிங்கமாக இருக்கிறா டே செந்தாமரை. உன்னேத்தெல்லாம் உன் வீட்டில் 10 நாளாக ஒரு பத்து பேராக எவ்வளோ பேர், 30-40 பேர் டெய்லி உன் வீட்டில் போய் நிற்கிறாங்க. உனக்குலாம் அசிங்கம். நீ உன் மனசில் என்ன இருக்குது நான் சொல்லட்டுமா? அவன் வருவான், உட்காருவான், போவான் தான் நீ நினச்சிட்ருக்க. ஆனால் கேவலம் எவ்வளோ தெரியுமா? என் காரில் விட்டு இந்த போஸ்டரை பார்த்துட்டு ஒரு பையன், நாங்கள் உள்ளே டீ குடிச்சிட்ருக்கோம், அவனுக்கு தெரியல நாங்கள் உள்ளே இருக்கோம்னு. அவன் சொல்கிறான், டேய் இவன்ட்ட தான்டா எங்கள் அப்பா பணம் போட்டான்னு. யார்? செந்தாமரைட்ட. ஊரே வசூல் பண்ணியிருக்காங்க, இந்த இந்தியா ஃபுல்லாக வசூல் பண்ணியிருக்காங்க. இவனை விடவே கூடாதுங்க இவனை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லைனா இவ்வளோ ஆதங்கமாக நான் பேசவே மாட்டேன். ஆள் வச்சு பேசுகிறாங்க நம்மள்கிட்ட. என்ன பேசி என்ன பண்ண போகிற நீ? அப்போ அஸ்வின்ராவுக்கு கோவம் வருதுன்னா செட்டில் பண்ண சொல்லுங்கள். அஸ்வின்ராவ் சார், செட்டில் பண்ணுங்கள் எனக்கு என் அமௌண்ட்டை. செந்தாமரைட்ட கழிச்சிட்டு போங்க. எல்லா அக்கௌண்ட்டும் உன் ஒய்ஃபு ராதிகாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான். நீ இருக்கிற வீட்டுக்கு செந்தாமரை கணம் பணம் வாங்கின பல பேர், இன்னும் பல பேர் செந்தாமரை இல்லாமல் நீ அஸ்வின்ராவுக்காக பணம் போட்டாங்க. பல பேர் இன்றைக்கி என்ன கேட்டுட்ருக்காங்க, சார் அஸ்வின் சார் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுமா?